சர்வாகமும் இந்த நாடக அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா குற்றாலம் அவர்கள் சர்வாகமும் இருக்க அன்போடு வரைய வரைய அன்போடு வரவேற்கும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் எங்களுக்கு பெரிய விஷயம். ஒவ்வொரு நாடக கலைஞர்கள் சம்பாதிச்ச சொத்து எது? வீடு வாசலா? இது சொத்து பார்த்தா? இதெல்லாம் அழியக்கூடிய சொத்து. வீடா இருந்தாலும் பணமா இருந்தாலும் எல்லாமே அழியக்கூடிய சொத்து. ஆனா ஒவ்வொரு அற்புதமான சொத்துக்களும் ஒவ்வொரு நாடக கலைஞர்கள் சம்பாரிச்சு வச்சிருக்கோம். அது என்ன சொத்துனா, உங்க அன்புங்கிற சொத்தை நாங்க நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கோம். உங்க அன்பு இருந்தா மட்டும் எங்களுக்கு போதும். சிறப்பான ஒரு நாடகம் வந்தனே அப்பாவும் ஊர் முக்கியஸ்தர்கள் சொன்னாங்க, புது கலையரங்கம். இந்த புது கலையரங்கத்துல முதல் முறையாக இந்த கதம்ப நிகழ்ச்சி என்னும் நாடகத்தை சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க. அன்பு கிராமத்தார்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றி வணக்கம். ஏன்னா அந்த சிறப்பான ஒரு கலையரங்கத்துல விழா கம்பியார்கள் நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு ஆடல் மாடல் போட்டிருக்கலாம், இருக்குல்ல ஒரு கரகாட்டத்தை கூட போட்டிருக்கலாம். சரி, அப்படி எல்லாம் போடாம நம்ம ஊருக்கு நாடகம் தான் போடணும். நாடகத்தை போட்டு ஒரு 10 குடும்பம் வாழ்றதுக்கு ஒரு வழிவகுத்திருக்கியே, அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றிங்க வணக்கம். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் ஆடல் மாடல் கிடையாது, இது ஒண்ணு கரகாட்டம் கிடையாது. சரி, கதம நிகழ்ச்சி. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் இப்படி சிரிச்சா லூசுன்றாங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னா எந்த நோய் போகும்? எந்த நோய்? நம்ம உடம்புல இருக்கிற வியாதியா போகும்? அது கிடையாது. ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாத நோய் கவலைங்கிற நோய். சரி, அந்த கவலைங்கிற நோய் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா சரியா சாப்பிட முடியாது, சரியா தூங்க முடியாது. எப்படா அந்த பிரச்சனையை முடிப்போம்னா அந்த பிரச்சனை சிந்தனையாவே தான் ஓடிக்கிருக்கோம். அந்த பிரச்சனை வந்துருச்சுனாலே மனுஷனுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. சரி, அந்த கவலைங்கிற நோய் மட்டும் ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது. அந்த கவலையெல்லாம் மறந்து நீங்க இன்புற்று வாழணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக சிறப்பான நகைச்சுவை நடிகரை கொண்டு வந்து இந்த அற்புதமான ஒரு கதம நிகழ்ச்சி எனும் நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லா மலர்களும் பாருங்க, தனித்தனியா இருக்கும். மல்லிகைப்பூ தனியா இருக்கும், பூச்சிப்பூ தனியா இருக்கும், தாமரைப்பூ தனியா தான் இருக்கும். ஆனா இந்த கதம மலர்களை பாருங்க, எல்லா மலர்கள் கலந்திருப்பதுதான் கதம மலர். அதனால அதே போல எல்லா நகைச்சுவை நடிகரும் சேர்ந்து நடிப்பதுதான் இந்த நகைச்சுவை கதம நிகழ்ச்சி எனக்கூடிய ஒரு நாடகம். ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த கதம நிகழ்ச்சி நாடகம். சரி, இந்த 4 மணி நேரம் நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க எல்லாம் விவசாய செல்வங்கள், கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்து கோயிலுக்கு வரிகாசா கொண்டு வந்து நீங்க கொடுக்குறீங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காசை எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்க சேத்துல கைய வச்சா நாங்க சோத்துல கை வைக்க முடியும். நீங்க சேத்துல வைக்கிற நாங்க சும்மா இருக்க வேண்டியதான். அப்படிப்பட்ட விவசாய செல்வங்கள், அதனால நீங்க நல்லா இருக்கணும். இந்த நாடகத்தை நல்லபடி அரசிங்க. சிறப்பான கலைஞர்களை கொண்டு வந்திருக்காங்க. நாங்க நல்லபடியா தொழில் பண்ணணும்னா உங்க ஆதரவு எங்களுக்கு தேவை. ஏன்னா ரசிகரே முகமா இருக்கும் கண்ணாடின்னு அந்த காலத்துல பெரியவங்க சொன்னாங்க. ஏயா சொன்னாங்க, ஒரு நடிகர் வெளியே வந்தனே முதல் யாரை பார்த்து தொழில் பண்ணுவோம்? எல்லாம் உங்க முகத்தை பார்த்துதான் நாங்கள் தொழில் பண்ண முடியும். நல்ல கலகலப்பா சிரிச்ச முகத்தோட உட்காந்து நாடகத்தை பார்த்தா நாங்களும் சந்தோஷமா தொழில் பண்ணுவோம். சில ஊர்ல பாருங்க, கோமளி வெளியே வந்தனே உட்கார்ந்து இருக்க சைக்கே சரி இருக்காது. எங்களுக்கு உள்ள ஆரம்பம் கெட்டு போயிடும். எப்படா முடிச்சுட்டு உள்ள போலந்தியா இருக்கும். அப்படிலாம் இல்லாம
வந்திருக்க கூடிய காவல்துறை ஐயாவுக்கும் எங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நாடகத்தை நல்லபடியா கண்டு ரசிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாடகத்திற்கும் ஒவ்வொரு தனித்துவம். அரிச்சந்திரன் நாடகம்னா அந்த அரிச்சந்திரன் நாடகத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், பொய் சொல்லக்கூடாது, சொன்ன வாக்க காப்பாத்தணும் என்பதை எடுத்து காட்டக்கூடிய நாடகம் அரிச்சந்திரன் நாடகம். ஒரு வள்ளித்திருமண நாடகத்தை பார்த்தோம்னா அந்த நாடகத்துல என்ன தெரிஞ்சுக்கலாம், கலப்பு திருமணம், காதல் திருமணத்திற்கு ஒரு வழிவு இருக்கலாம், இந்த வள்ளி திருமண நாடகத்துல அதை தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த கதம நிகழ்ச்சி நாடகம் உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தணும், நீங்க வாய் விட்டு சிரிக்கணும், உங்க கவலையெல்லாம் மறந்து நீங்க எல்லாம் இன்புற்று வாழணும் என்பதற்காக இந்த கதம நிகழ்ச்சி நாடகத்தை போட்டிருக்காங்க. ஏன்னா சபை அறிந்து பேசு, சமய அறிந்து பேசு, சில நேரத்தில் பேசாமல் இருந்திருக்காங்க. எந்த இடத்துல எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும், எல்லா இடத்துல எதையும் பேச முடியாது. இப்ப வீரபாண்டிய கட்டபொம்மு நாடகத்துல வசனம் பேசுவா பாத்திருக்கீங்களா, வரி வட்டி கிஸ்தி கட்ட வேண்டும், வரி எவருக்கு கட்ட வேண்டும் கிஸ்தி. இது வீரபாண்டிய கட்டபொம்மு நாடகத்துல பேசுற வசனம். இத போய் நம்ம குடும்பத்துல பேசினா நல்லா இருக்குமா, சாம்பார் ரசம் மோரு, ஒன்ன வண்டி சாம்பார் வைக்க சொன்னா, ஒன்ன வண்டி ரசம் வைக்க சொன்னோம்னா விளக்குமா புஞ்சு போவோம். ஏன்னா நாடகத்துல பேசுற வசனத்தை கொண்டு வந்து குடும்பத்துல பேசுறியாரு. அதான் சொன்னாங்க எந்த இடத்துல எதை பேசணும்னு ஒரு கணக்கு வழக்கு இருக்குன்னு. ஐயா கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆகுது, யாருக்கு நம்ம பக்கத்து இருக்காரு, புதுமண தம்பதிகள், மனுஷனுக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு, வீட்டுல உட்காந்து டிஸ்கவரி சேனல் படம் பாக்குறாரு. இந்த டிஸ்கவரி சேனல்ல உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மிருக காட்சிகளை காட்டுவாங்க, சிங்கம் புலி கரணின்னு இந்த மிருக காட்சிகளை காட்டுவாங்க. திடீர்னு கரண்ட் போச்சு, மனுஷனுக்கு கடக்க முடியல, கல்யாணமாகி ஒரு வாரம் தானே ஆகுது, பொண்டாடி சமய கட்டில வேலை வெட்டி பாக்குறா, கொஞ்ச நேரம் பொண்டாடிக்கிற சந்தோஷமா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி பொண்டாடி இருந்து சந்தோஷமா விளையாடுறாரா. அது என்ன சொல்லி விளையாடுறாரு, இந்த சிங்கம் படத்துல சூர்யா சார் ஒரு டைலாக் பேசியிருப்பாரு, என்னையா சிங்கத்தை கூண்டுக்குள்ள பாத்துருப்ப, காட்டுக்குள்ள பாத்துருப்பேன், தனியா வேட்டையாடி பாத்துருப்பியா, ஓங்கி அடிச்சா ஒன்றரை டைம் வேட்டுடா பாக்குறியா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் பேசிருப்பாரு. ஆமா இந்த டைலாக்க பூதேவி மாத்தி பேசுறானே பொண்டாடிக்கிட்ட, பாம்ப காட்டுக்குள்ள பாத்துருப்பேன், டப்பாக்குள்ள பாத்திருப்பேன், வேட்டிக்குள்ள பாத்திருப்பியான்னு கேட்க, ஆக புரிச வேட்டிக்குள்ள பாம்பு புகுந்துருச்சுன்னு சொல்லி ஒரு விரை கட்டி எடுத்து மொந்து மொந்து அடிச்சு பைப்ப பீசாக்கி பிடிச்சி, அதுக்கு என்ன தெரியுமா அவருக்கு, முண்டை ஆஸ்பத்திரி படுத்துட்டு சொல்றேன் ஓங்கி அடிக்க நான் ஒன்றி டைம் வெயிட் எங்கே அடிக்க, உடனே நரசிம்மா ஒசி ஒசி போட்டு கொண்டு விடுனாண்டுச்சு. அதனால எந்த இடத்துல எதை பேசணும்னு ஒரு கணக்கு விளக்கு இருக்கு. அதனால அமைதியா உட்கார்ந்து வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நாடகத்தை நல்லபடியா கண்டு ரசிக்கணும். ஏன்னா தெய்வீகமும் தெய்வீகமும் உயிர் முற்றாக வாழ்ந்தவர் நமது முக்குளத்து சிங்கம் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா, அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைகள் ஆரம்பிப்போம். ஹலோ ஹலோ அலைகளை ஒரு நாளும் வட்டாறு உலகினிலே ஆதவள் வருவதற்கு தடையேது உலகினிலே தங்கத்தில் நிறமென்று மாறாது 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 பசுபொன் சிங்கத்தின் புகழ்
ஒரு மனுஷன் பிறக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, வாழ்றது பெரிய விஷயம் கிடையாது. இறக்கப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனுஷன் என்ன சாதித்தான் அதுதான் ஒரு பெரிய விஷயம். அப்படி சாதனையாளர்கள் சாதித்து வாழ்ந்தவர் ஐயா தெய்வீக திருமகன் முத்துராமலிங்க தேவராய அவர்கள். நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அந்த அளவுக்கு ரொம்ப பாடுபட்டு நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்தவர் யார் என்றால் நமது தெய்வீக திருமகன் ஐயா பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவராய அவர்கள். அவரை புகழை பாடுவதற்கு தென்னகத்தின் திருவிளக்கு தேவரங்கள் ஒளி விளக்கு, தென்னகத்தின் திருவிளக்கு தேவரங்கள் ஒளி விளக்கு, தென்னகத்தின் திருவிளக்கு தேவரங்கள் ஒளி விளக்கு. என்னால் பசுமொழியே வந்து விளக்கு, தென்னகத்தின் திருவிளக்கு தேவரங்கள் ஒளி விளக்கு, தென்னகத்தின் திருவிளக்கு தேவரங்கள் ஒளி விளக்கு. Yeah.